இந்த உலகமே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமையில் இருக்குது. இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு புதுமையான ஒரு வெப்பனை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்ன பெரிய வெப்பன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது என்னன்னு உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டோரி வந்து ஏற்கனவே நிறையா பேர் நிறையா விதத்தில் சொல்லியிருக்காங்க, அது நம்மளுக்கு புரியவே இல்லை. இப்போ நானும் இதே ஸ்டோரியை தான் வேறு மாதிரி ஆங்கிளில் நான் சொல்ல போகிறேன். இப்போவாவது இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். சீரியஸாக எடுத்துக்கலன்னா பின்னாடி பெரிய ப்ராப்ளம் வரும். இந்த கதையில் வர்றது எல்லாமே கற்பனைக்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான். இது வந்து உண்மையிலேயே நடக்கும்னு நான் சொல்ல வரல, இப்படி நடந்துருமோ அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். 2035. ஒரு பார்க்கில் ஒரு சின்ன பையன் ஃபுட்பாலை வச்சு ஜாலியாக விளாண்டுட்டுருக்கான். அவனை மாதிரியே நாலஞ்சு பசங்கள்லாம் சேர்ந்து ஜாலியாக அந்த பார்க்கில் விளாண்டுட்டுருக்கானுங்க. அப்போது திடீர்னு அந்த பையன் வானத்தில் ஏதோ ஒன்று வரதை பார்த்து அந்த பசங்களுக்கு காமிக்கிறான். ஏ, அங்கே பாடுற ஏதோ ஒன்று பறந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களையும் பார்க்க வைக்கிறான். வானத்தில் பறந்து வரதை அந்த பசங்க மட்டும் பார்க்கல, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வானத்தையே பார்த்துட்ருக்காங்க. அது என்ன அது, அப்படி பறந்து வருதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி மக்கள் எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா அது ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் அப்படின்னு சொல்லி தான் நினச்சாங்க. பட் அது ஒரு வார்ஷிப் அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி ஒரு வார்ஷிப்பை பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால தான் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த வார்ஷிப்பில் இருந்து திடீர்னு என்னென்னமோ ஒரு ஆயுதம் மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கூட்டத்துக்கு நடுவில் இந்த பையனும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த வார்ஷிப்லேருந்து ஏதோ ஒன்று வெளியில் வரதை பார்த்த உடனே இந்த பையனுக்கு ரொம்ப பயம் வந்து அங்கேருந்து கிளம்பி ஓட ஆரம்பித்தான். அந்த கூட்டத்தை விலக்கி விட்டுட்டு எப்படியாவது நம்ம வீட்டுக்கு ஓடிடணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடி கிளம்பி ஓடி வந்துட்டான். அந்த பையன் மட்டும் கிடையாது, அங்கேருந்து மக்களும் எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஓடி வந்துட்டு இருந்தாங்க. அங்கேருந்து அவன் வீட்டுக்கு ஓடி வந்து கதவை மூடிட்டு அப்பாடி எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தான். என்னாச்சு நம்ம பையனுக்கு, ஏன் இப்படி ஓடி வரா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னா, என்னாச்சுப்பா ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு மேலே அந்த கூரையை பிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று உள்ளே வரதை பார்த்துருக்காங்க. அவங்க அப்பாவும் அவங்க அம்மா அந்த பையன் மூணு பேர் சேர்ந்து அவங்க மூணு பேருமே என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப பயந்து போய் அங்கே வீட்டுக்குள்ளே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் ஒன்று அவங்க முன்னாடி வந்து டம்முன்னு வந்து, அது என்னன்னா வார்ஷிப்லேருந்து வெளியில் வந்த டிஃப்ரெண்டான ரோபோட். அந்த ரோபோட் வந்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க அப்பாவை ஃபஸ்ட்டு சாவடிச்சிருச்சு. இதை பார்த்து அவங்க அம்மா அந்த பையனை கூட்டிகிட்டு மாடிக்கு ஓடி போயிட்டாங்க. பின்னாடியே இன்னொரு ரோபோட் வந்து அவங்க அம்மாவையும் அந்த பையன் கண்ணு முன்னாடியே சாவடிச்சிருச்சு. இது எல்லாத்தையுமே அந்த பையன் அவன் பெட்டுக்கு நடுவுல உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தான். அந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனையும் அந்த ரோபோட் வந்து சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவ்வளவுதான் நம்மளும் காலி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அந்த ரோபோட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே கீழே விழுந்துருச்சு. அந்த பையனுக்கு ஒரே குழப்பமாயிருச்சு, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில போய் அந்த சிட்டியை பார்த்தா அந்த சிட்டியே வெறும் 10 நிமிஷத்துக்குள்ள அந்த சிட்டியில பாதி அழிஞ்சு போயிரு. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு தெரியுமா? நம்ம மனித இனம்தான்.